தமிழர் விடுதலை கூட்டணியை சிலரின் சுயநலத்துக்காக உடைத்திருக்காவிடில் பிரபாகரன் என்னும் இலட்சிய போராளி இன்றும் உயிருடன் இருந்திருப்பார் என வி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணி தலைமையிலான தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக போராட வேண்டிய நிலைமை வந்து கொண்டிருந்த நேரத்திலே, வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு வந்த நேரத்திலே, சாத்திய போராட்டம் ஒருபுறம், ஆயுத போராட்டம் ஒருபுறம், சிலருடைய வஞ்சக செயலால் இந்த கூட்டணி உடைந்தது. கூட்டணி உடைந்து என்ன நடந்தது? கூட்டணி உடைந்தபடி உடைந்திராவிட்டால் 2004 யுத்தம் முடிந்து, விடுதலை புலிகள் ஆதரவோடு யுத்தம் முடிந்து, மக்கள் எல்லோரும் ஒன்று முடிந்திருக்கும் அல்ல முடியக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த 2004 தேர்தலில் விடுதலை புலிகளும் ஆயுதத்தை கைவிடுவது போன்ற ஒரு சமிச்சையை காட்டியிருந்தார்கள். யுத்தம் முடிந்திருக்கும், எல்லோரும் நிம்மதியை வாழ்ந்திருப்பார்கள், கோடிக்கணக்கான சொத்து காப்பாற்றப்பட்டிருக்கும், 40,000-50,000 போராளிகள் பொதுமக்கள் அப்பாவிகள் எல்லாம் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். எல்லாத்துக்கும் மேலாக தம்மை உயிரை அர்ப்பணித்து செயற்பட்டு போராடி கொண்டிருந்த எத்தனையோ போராளிகள் 100,000 தப்பி ஓடாமல் தான் ஓடினால் போராளிகள் ஓடிவிடா என்ற பயத்திலே குடும்பத்தோடு நின்று தன் குடும்பத்தை அளித்த ஒரு பெரிய வீரனை இழந்ததும் நாங்கள் இந்த பெரிய மன்னனுடைய சின்னத்தனத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். உங்களுடைய வெற்றி என்பது வெறும் பிரதேச சபைக்கான வெற்றிகளாக தயவு செய்து பார்க்காதீர்கள். தமிழ் மக்களுடைய வெற்றி, தமிழ் மக்களுக்கு எதிராக இன்று செய்யப்படும் அனைத்துக்கும் ஒரு அனைத்தையும் நிறுத்தக்கூடியதற்கான ஒரு வெற்றி, தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு வெற்றி. அது உங்களது வெற்றி என்பது பிழையான தவறான பாதையில் போய் தமிழ் மக்களை நிர்மூலமாக்குகிறவர்களுடைய செவிட்டில் அறையக்கூடிய வெற்றியாக அது இருக்க வேண்டும். ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த தேர்தல் என்பது முக்கியமானது. இந்த தேர்தலில் நீங்கள் 1000 வடகிழக்கில் நாங்கள் 1200 ஏறுத்தால் 1200 வேட்பாளர்கள் இறங்கியிருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சபைகளில் பெரும்பான்மையான சபைகளை நீங்கள் வெல்ல வேண்டும். சபைகளினுடைய முதல்வர்களாக நீங்கள் வர வேண்டும். அது வருவதனூடாக ஒரு ஊழலற்ற சிறப்பான சரியான நிர்வாகத்தை அபிவிருத்தியை கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்கள் சிங்கள அரசாங்கத்திற்கும் தமிழர் கட்சிக்கும் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் தவறான பாதையில் போகிறீர்கள், ஆகவேதான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியை நாங்கள் சிறப்பாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.